லாட நைவராஜா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சியில் இருக்கோம். பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போக போகிறோம். பொள்ளாச்சியிலிருந்து வால்பர ரோட்டில் இருக்கிற பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறோங்க. கோவில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. இங்கே முன்னாடியே பார்த்திங்கன்னா சாமிக்கு தேவையான துளசி மாலை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். கடை வந்து கோவில் பக்கத்துலேயே இருக்கும், அங்கேயுமே வாங்கிக்கலாம். ஆஞ்சநேயர் சம்மந்தப்பட்ட கீச்செயின், டாலரு, இந்த கையில் கட்டுற கயிறு, இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். நம்ம வந்து தேவையானது வாங்கிக்கலாம். இப்போ வந்து கோவிலுக்கு வந்து வந்தாச்சுங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஆறு ஓடுது. ஆறு நடுவில் வந்து இந்த கோவில் வந்து இருக்கும். சுற்றியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பசுமையாக அமைதியாக இயற்கை சூழல் வந்து நிறைந்த இடத்துல வந்து இந்த கோவில் வந்து இருக்குதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா சிறப்பே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கால் நனைக்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக தண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பாலத்தில் நடந்து போகும்போது கால் வந்து நனையும். இதுதான் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கோவிலில். அப்புறம் இந்த குளத்தில் வந்து தண்ணி தேங்கி நிற்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தாமரை வந்து ரொம்ப அழகாக வந்து பூத்திருக்கும். இப்போ வந்து சீசன் இல்லை, அதனால் வந்து தாமரை, அள்ளி இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்காக நான் வந்து போட்டிருக்கேன், அது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்தது, முதல்ல எடுத்த ஃபோட்டோஸு உங்களுக்காக வந்து நான் போட்டிருக்கேன். ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க, மனசுக்கு அமைதியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையை தான் ஆஞ்சநேயரை வந்து கும்பிடணும் அப்படின்னா ஆமாங்க, அது வந்து சிறப்பு தான். அஷ்டம சனி, ஏழரை சனி இந்த மாதிரி வந்து சனி பகவானுடைய அந்த ஜாதக ரீதியாக இருக்கிற பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து கும்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து எல்லா நாள்லேயுமே போய் கும்பிடலாம். இது பார்த்திங்கன்னா விநாயகர், விநாயகருக்கு வந்து தீவம் போட்டு சாமி கும்பிட்டு இப்போ நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போகலாம். கோவிலில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரை வந்து ஃபோட்டோ வீடியோலாம் வந்து எடுக்கக்கூடாது, அதனால் நாம் வந்து சுற்றி வந்து இருக்கிற இந்த போர்டில் வந்து ஆர்ட் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து உங்களுக்காக எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள். ரொம்ப அமைதியாகவே இருக்கும் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்து அறநிலைத்துறைக்கு வந்து கட்டுப்பட்ட கோவில் வந்து, அதனால் வீடியோஸ்லாம் வந்து எடுக்கக்கூடாது. இது பாருங்கள், இதில் வந்து வாசகமெல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. அடுத்தவர்கள் நலனுக்காக செய்யும் ஒவ்வொரு செயலும் வந்து பிரார்த்தனை தான். சாமி வந்து எடுக்கக்கூடாது, அதனால தான் நான் வந்து சாமி வந்து எடுக்கலை. சுற்றி வந்து கோயிலை சுற்றி எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட வந்து நான் பர்மிஷன் கேட்டு தான் நான் வந்து எடுத்தேன். கோவிலை சுற்றி எடுக்கலாம், கருவறையில் மட்டும் நம்ம சாமி வந்து காமிக்கக்கூடாது, அவ்வளோதான். கோவில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ராமர் பாதம் இருக்குது, அங்கேயும் வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். மற்ற எல்லா நாள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த அதாவது லாக்டவுன் பீரியடு, அந்த கொரோனா டைமில் அன்னதானம் வந்து பந்தி போட்டு பண்ணுவாங்க, வடை பாயாசத்தோட மதிய சாப்பாடு வந்து 12 மணிக்கு வந்து போடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பிரசாதத்தை பொட்டணம் கட்டி கொடுத்துட்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா திங்கக்கிழமைக்கு எடுத்த வீடியோ. நம்ம இந்த மாதிரி எடப்பட்ட நாளில் வந்து போனோம் அப்படின்னு சொன்ன பார்த்திங்கன்னா கோவில் வந்து கூட்டமே இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம வந்து அமைதியாக சாமி பார்த்து நல்லா கும்பிட்டு வரலாம். இது வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண நல்லாயிருக்கும். சனிக்கிழமையே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாளில் வந்து சிறப்பான நாளுங்கிறதுனால நிறைய பேர் வருவாங்க, அதனால் அந்த நாட்களையெல்லாம் வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நேரத்தில் கோவிலை சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஒரு நீரோட வந்து ஓடும் ஆற்று பகுதி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் பிரசாதம், உங்களுக்காக வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா. அப்புறம் அங்கேயே வந்து தண்ணி வந்து ஆலியர்த்து தண்ணி, இது வந்து சூப்பராக இருக்கும் குடிக்க. இது வந்து பார்த்திங்கன்னா அன்னதான கூடம், இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க, நாங்கள் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிறோம். வரும்போது பிரசாதம் வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமைதியான சூழ்நிலையில் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு வந்து ரொம்ப மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். பாருங்கள், யாருமே கிடையாது. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள், ரொம்பவே அமைதியாக இருக்கும், மனசுக்கு நிறைவாக இருக்கும். கோவிலோட அவுட்ரு வியூ வந்து இதுதான். இந்த பாலாற்றங்கிற ஆஞ்சநேயர் கோயில் பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ் வந்து யாருமே வந்து வீடியோ எடுத்து போடலை,
உங்களுக்காக வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த சாமி வந்து உங்களுக்கும் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து தயவு செஞ்சு ஏற்றுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.